எல்லா ரசிகர்களும் இருக்கும் மூவாயிரத்தி ஆறு என்ன தொண்ணூறு மூவாயிரத்தி ஆறு போன் நம்பர் சொல்ல பாஸ் வாங்காம டிக்கெட் வாங்காம வந்தது அது தப்பா தெரியல உங்களுக்கு டிக்கெட் வாங்காம தெரியறது தப்பா தெரியல உங்களுக்கு கூப்பிடுறாங்க எனக்கு தின்ற எவ்வளவு கொடுத்தீங்க மீதி தொண்ணூத்தொரு ரூபா இல்லையா ஆமா போடுங்க இருங்க அது தனியா வச்சிருக்கீங்க பார்வை தெரியாதவரு அவர்கிட்ட போய் நம்ம கேட்போமா பாஸ் வச்சிருக்காங்க கேட்கலாமா கேட்கக்கூடாதாங்க பெரிய விஷயம் இதுல இவருக்காரு எப்படி சார் நம்ம கொடுக்குறீங்க எப்படி சரி சார் கண்ணு தெரியாது சார் எதுக்கு வராது பெரிய விஷயம் இல்ல அவருக்கு கேக்குறேன் சார் எழுதுங்க சார் பிஎம் பேசலாம் சார் பாஸ் இல்ல சார் சார் பாஸ் கையில இல்ல
நடந்து போக முடியுமாங்க? ஏதோ பஸ் பூஜை தத்தி புத்தி வராங்க, கொஞ்சம் கூட ஏதாவது பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாம் அப்படியே தான் இருந்து போறோம். அப்படியா என்ன சார்? இல்ல இல்ல, நான் என்ன சார் உங்களை நான் மறக்க முடியுமா சார்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நான் உங்களை மறக்க முடியுங்களா? ஏன் கண்ணு முடியாது தெரியாதவரை அவரை வந்து டிக்கெட் சரிப்பா ஏதோ வாங்கிப்பா தெரியாம விட்டாப்லன்னு சொல்லி டிக்கெட் வாங்கலாம். சரிப்பா பரவாயில்ல, பயணம் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா அவர் என்ன பண்ணி சார், அவர் பாஸ் வச்சிருப்பாள் ஆடி ஆட்டு அப்படினால விட்டுருக்காரு. அவர் கோர்த்து போனா எல்லாமே பழைய நிக்கணும் தெரியுங்களா? பாஸ்
வண்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சத்திரத்துக்கு வர்றாங்க ஒரு பிளைண்ட் அதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்ல பாஸ் இல்ல ஒண்ணும் இல்ல வர்றாரு கண்டெய்னர் கூப்பிட்டு டிக்கெட் வாங்கலைங்க அப்படிங்கிறாரு அவருக்கு இல்ல எந்த பாஸ் இல்ல கிடையாது பாஸ் கையிலே இல்ல அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய் ஃபைன் பண்ணிட்டேன் பாஸ் இல்லையே மெமோ வாங்கிக்க மெமோ வாங்கியா பணம் கட்டாத கோர்ட்ல பாத்துக்கோ சரி பாருங்க 20 பிளஸ் 19 பிளஸ் வரும் வாங்கிட்டு